ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்டியர் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம் மேடாக எப்படி ஸ்டிக்கர்ஸ் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஏ4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ் பண்ண ட்ராயிங் பென்சில் லைட்டாக வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஒரு பிளாக் பென் இல்லைன்னா ஒரு ஸ்கெட்ச் எடுத்து அதுக்கு அவுட்லைன் கொடுங்க. நான் வீடியோவில் கொடுப்பேன் பாருங்க, அதே மாதிரி கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு பிளாக் பென்னால் க்ரையான்ஸ் எடுத்து கலர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச க்ரையான்ஸே பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அடியில் ஊறி போய் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் க்ரையான்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக அழகாக வழவழன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நானும் க்ரையான்ஸ்லேயே கலர் பண்ணுறேன், நீங்களும் க்ரையான்ஸ்லேயே கலர் பண்ணுங்கள். அப்படி க்ரையான்ஸ் இல்லைன்னா கலர் பென்சில் இருக்குது தானே, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நான் வந்து ஒரு பென்சில் எடுத்து மேலே அவுட்லைன் கொடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கணுன்றதுனால மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்ச ட்ராயிங்கில் செல்லோ டேப் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டணும். நீங்கள் பெரிய செல்லோ டேப்பாக வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை சின்னதாக இருந்தால் நம்ம ஏதோ நான் பண்ணுற மாதிரி 2-3 டைம் பண்ணுற மாதிரி வரும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் அதை கட் பண்ணுங்கள். நம்ம அவுட்லைன் பென்சிலில் வந்தேன், அதோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஸ்டிக்கர் ஃபில் கிடைக்கும். நான் கட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இதே கட் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு டபுள் சைட் டேப் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா செல்லோ டேப்பை மூணாக மடித்து ஒட்டிக்கலாம். என்கிட்ட டபுள் சைட் செல்லோ டேப் இல்லை, அதனால் நான் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். இது நிஜ ஸ்டிக்கர் மாதிரியே நல்லா தான் வந்துச்சு. உங்கள் புக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற இடத்துல ஒட்டிக்கோங்க, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற கிராஃப்ட் ஐடியாஸை நான் வந்து ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் ஸ்டியர் பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக நெக்ஸ்ட் என்ன நான் வீடியோ போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, பை, தேங்க்யூ, சி யூ இன் அனதர் நியூ வீடியோ. பை.